தமிழ்நாடு கைவினைப் பொருள் கவுன்சிலின் சார்பில் சிருஷ்டி 2024 கண்காட்சி துவக்கம். கோயம்புத்தூரில் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நடத்தும் கைவினைப் பொருள் கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் செப்டம்பர் 19 தேதி துவங்கி செப்டம்பர் 21 தேதி வரை 3 நாட்களுக்கு நடக்கிறது. இக்கண்காட்சி காலை 10:30 மணி முதல் இரவு 8 மணி வரை நடக்கிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனமான தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சில் 37 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்கள் கலைஞர்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றி வருகிறது. உலக கிராஃப்ட் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற சென்னையில் உள்ள இந்திய கிராஃப்ட் கவுன்சில் அங்கீகாரத்தையும் இது பெற்றுள்ளது. தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சிலின் செயற்குழு மற்றும் உறுப்பினர்களின் தனித்துவமிக்க கண்காட்சியாக சிருஷ்டி உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 27 ஆண்டுகளாக புகழ்மிக்கதாக இது திகழ்ந்து வருகிறது. கண்காட்சியில் கைவினைஞர்களும் கலைஞர்களும் நெசவாளர்களும் உருவாக்கிய பொருட்கள் இடம்பெறுகின்றன. உள்நாட்டில் தயாரான கைவினைஞர்கள் திருவிழாவாக இது நடக்கிறது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஆயத்த ஆடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் துணி வகைகள் அரிதான நகைகள் போன்றவை பங்களிக்கின்றன. அறுசுவை உணவிற்கும் 6 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவை மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிக ஆவலோடு எதிர்பார்க்கும் சிருஷ்டி 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டு முழுவதும் கைவினைஞர்களின் நிதி வாழ்வாதாரமாக இந்த விழா நடக்கிறது. இதில் கிடைக்கும் நிதியானது கைவினைஞர்களின் மானியத்திற்கும் ஆண்டுக்கு ஒருமுறை கிராஃப்ட் கண்காட்சி நடத்தவும் பயன்படுத்தப்படுகிறது.